கவர் கவர் மட்டும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் திருமாரஜி அவர்களுடைய கைதியை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த இந்துக்களின் பாதுகாவலர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முக்குளத்தூர் சமுதாய தலைவர்கள் அனைவரையும் வந்திருக்கின்ற இளைஞர்களையும் மற்றும் இந்து முன்னணி அமைப்புகளையும் எனது இரு கரங்களால் வணங்கி வரவேற்கின்றேன். கடந்த 10 வருடங்களாக அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் 24, 27, 30 மாமனர் மருதுபாண்டியர்களுடைய விழாவாக இருந்தாலும் சரி, ஐயா பசும்பொன் தேவர் திருமகனார் ஜெயந்தி விழாவாக இருந்தாலும் சரி, அக்டோபர் 17 மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அனைத்து சமுதாய தலைவர்களையும் அனைத்து கட்சி பிரமுகர்களையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை மதுரை மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் கேட்பார்கள். ஆனால் இந்த திமுக ஆட்சி காலகத்தில் போடப்பட்ட கூட்டம் 23ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி திருப்பத்தூர் போறதுக்கும், 27 காளையார் கோயில், 30 மூணு நாள் கூட்டத்துக்கு, 23ஆம் தேதி மாலை போடுறாங்க, மாலை 1 மணிக்கு கூட்டம் போடுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேசியத்தையும் தெய்வத்தையும் காக்கக்கூடிய தேச பக்தர்கள் ஒன்று கூடி ஒரு விழா நடத்துறத தடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 10 வருஷம் அதிமுக கட்சியில அது கிடையாது. நாங்க வந்து ஒரு 10 வண்டியிலோ 5 வண்டியிலோ அனுமதி கேட்டா நாங்கள் சார்ந்து உள்ள பகுதியில் குடியிருக்கக்கூடிய காவல் நிலையத்துல வந்து இன்ஸ்பெக்டர் எழுதி கொடுத்தோம்னா எந்த வண்டி எத்தனை வெஹிக்கிள் போறீங்க எத்தனை பேர் போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க பேரு எல்லாம் கொடுப்பாங்க. நாங்க கிளம்புற ஸ்பாட்ல வந்து அவங்க கிரீன் கலர்ல பாஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் கடந்த 10 வருடமாக நடந்து கொடுக்கக்கூடிய இந்த விழாவுடைய அம்சங்களாக நடைபெறுகிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷம் அது நம்ம காவல்துறை மேல வந்து அவங்களை வந்து அவதூறு சொல்றதுக்கு நியாயம் இல்ல. அவங்களுக்கு மேல காவல்துறையை வழி நடத்துறது தமிழக முதல்வர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு தான் இதை பத்தி தெரியும். ஏன்னா அதிகாரிய வந்து மேல இருக்கவங்க சொல்றதுதான் கேட்பாங்க. அதனால அவங்கள நம்ம சொல்லி ஒரு குறையும் கிடையாது. திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் கையில தான் காவல்துறை இருக்கு. அவர் தான் இதை வந்து சொல்லி இது பண்ணணும். இது போன்ற செயல்கள் இனி வருங்காலத்தில் நடைபெறாமல் இருக்க வேண்டும். நிபந்தனை இன்று அண்ணன் திருமாரஞ்சி அவர்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு என்னையும் அழைத்து சிறப்பித்தமைக்கு நன்றிகளை தெரிந்து கொண்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது நமது இடமாக இருக்கட்டும். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் பங்குகிற பொறுப்பாளர்களுக்கு வந்து கண்டன கோய வேண்டும் என்ற தோழம் அமைப்பு தலைவர்களுக்கு நன்றி மட்டும் கூட போவேன். ஏன்னா வந்து ஒருத்தர் சொல்றது நேரம் இல்ல. நம்மளுடைய பதிவு மட்டும் கொஞ்சம் சூக்கமா சொல்ல நல்லா இருக்கும். அடுத்தபடியாக ஹிந்து மகாசபையுடைய மாநில அமைப்பாளர் அண்ணா துரைஜ் அவர்களை சிறப்பாக அழைக்கின்றோம். இந்துக்களின் இது போன்ற கைதிகள் தொடர்ந்தால் இந்த அரசாங்கம் அதற்கான கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஊருக்காரர் தான்.